வணக்கம். 370வது சட்டப்பிரிவை ரத்தாக்கிய நேரத்தில் நமது நாட்டின் அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் எல்லாம் அதை கடுமையாக எதிர்த்ததை நாம் கண்டோம். ஜம்மு காஷ்மீர் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. இது ஜம்மு காஷ்மீர் இந்தியாவிலிருந்து பிரிந்து செல்ல காரணமாக அமையும் என்றெல்லாம் கூறி அதை திட்டவட்டமாக எதிர்த்த பல கட்சிகள் உள்ளன. அவர்களுக்கு துதிபாடும் ஊடகங்களும் உள்ளன இந்த நாட்டில். அன்று நடந்த பேச்சுவார்த்தைகளும் அறிவிப்புகளும் எல்லாம் இப்போதும் யூடியூபில் காண கிடைக்கும். அப்படி இருக்க இப்போது மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 370வது சட்டப்பிரிவை ரத்தாக்கிய நடவடிக்கை சரிதான் என்று தீர்ப்பளித்துள்ளதை நாம் அறிவோம். இப்போது சிலர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஜம்மு காஷ்மீர் விஷயத்தில் இதுபோன்ற ஏராளமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன, ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோடு சேர்த்து நிறுத்தியது காங்கிரஸ் அரசுதான் என்று கூறுகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கடுமையான சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பதில் மாற்று கருத்தில்லை. போர்கள் நடந்துள்ளன, இந்தியா வெற்றி பெற்றுள்ளது என்பதெல்லாம் மறுக்க முடியாத சில உண்மைகளாகும். அதே நேரம் 370வது சட்டப்பிரிவை நீக்குவது தொடர்பாக சிந்தித்துக்கூட பார்த்திருக்கவில்லை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்பதுதான் உண்மை நிலவரம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் ஆட்சியில் 370 ரத்து செய்ய துணிந்திருக்கவில்லை என்ற உண்மையையும் மறுக்க முடியாது. ஆனால் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் காஷ்மீரில் மிகவும் அமைதி நிலவியது என்றும் கூறுகிறார்கள் சிலர். அவர்களெல்லாம் அரசியல் விருப்பு வெறுப்பின் காரணமாக பகலை இரவென்று சொல்வதைப் போல உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார்கள். காரணம், 2ம் UPA ஆட்சியிலெல்லாம் காஷ்மீரில் நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தது என்பது செய்திகளை கவனிப்பவர்களுக்கு தெரியும். இப்போதும் கூட அக்காலகட்டத்தில் வெளிவந்த செய்திகளை பார்த்தால் தெரியும். எத்தனையோ போராட்டங்களும் கல்லறிகளும் என்று மிக மோசமாக இருந்தது நிலைமை. அதேபோல அங்கு தீவிரவாத செயல்கள் அதிகபட்சமாக நடந்திருந்தன. ராணுவ வீரர்கள் மீது கூட மிக கொடூரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன. பாகிஸ்தான் ராணுவமும் பயங்கரவாதிகளும் சேர்ந்து நடத்தியிருந்த தாக்குதல்கள் எல்லாம் சர்வதேச அளவில் பெருமளவில் பேசப்பட்டிருந்தன. 1/3 பெரும்பான்மையோடு ஆட்சி நடத்தியிருந்த ஒரு கட்சி, 60 ஆண்டுகளுக்கு மேல் இந்த நாட்டை ஆண்டுள்ள ஒரு கட்சியாகிய காங்கிரஸ் கட்சியால் 370வது சட்டப்பிரிவை ரத்து செய்ய முடிந்திருக்கவில்லை என்ற உண்மை யாராலும் மறுக்க முடியாததாகும். யார் ஆட்சியில் அமர்ந்தாலும் ஒரு தலைவலியாகவே தொடர்ந்தது ஜம்மு காஷ்மீர் விஷயம். அவ்வாறு நீண்டகாலம் இந்த நாட்டை ஆண்டுள்ள காங்கிரஸ் கட்சியால் செய்ய முடியாத விஷயத்தை மோடி அதிகாரத்திற்கு வந்த பின்னர் செய்து காட்டியுள்ளார். அரசியலமைப்பை சரியாக புரிந்து கொண்டு சட்டப்படிதான் அந்த நடவடிக்கையை எடுத்திருந்தது மோடி அரசு. அப்போது அதை கடுமையாக எதிர்த்திருந்தார்கள் இங்குள்ள எதிரி கட்சிகள், மன்னிக்கவும் எதிர்கட்சிகள். ஆனால் இப்போது அவர்கள் கூறும் விஷயங்கள் உண்மையில் சிறுபிள்ளைத்தனம் என்பார்களே, அதுபோலத்தான் உள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை 370வது சட்டப்பிரிவை ரத்தாக்கிய செயல் சரியல்ல என்று பேசியிருந்தார்கள். ஆனால் இப்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு 370வது சட்டப்பிரிவை ரத்தாக்கிய நடவடிக்கை சரிதான், ஆனால் ஒரு அரசாங்கத்தை கலைத்துவிட்டு ஜம்மு காஷ்மீரை மத்திய ஆட்சி பகுதியாக மாற்றியது சரியல்ல என்பதாக உள்ளது இங்குள்ள எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு. ஆனால் இந்த 370 ரத்து செய்வதற்கு முன்பு ஜம்மு காஷ்மீரில் என்ன நிலைமை நிலவியது என்பதை மக்கள் பார்த்துள்ளார்கள். எப்போதும் குண்டுவெடிப்புகள், பொதுமக்கள் மீது தாக்குதல்கள், ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல்கள், தீவிரவாதிகள் ஊடுருவல் என்று ஒரு போர்க்களமாகவே இருந்து வந்தது ஜம்மு காஷ்மீர். அதிலிருந்து அமைதி நிலவும் ஒரு ஜம்மு காஷ்மீராக மாறியுள்ளது இன்று. சட்டப்பிரிவு 370 என்பது மிகவும் சென்சிட்டிவான ஒரு விஷயமாகும். 370வது சட்டப்பிரிவை ரத்து செய்த போது முதன் முதலில் எதிர்ப்பு தெரிவித்தது பாகிஸ்தான் தான். அவ்வாறு எதிர்ப்பு தெரிவிப்பதில் இந்தியாவில் உள்ள சில எதிர்கட்சிகள் மிகவும் தீவிரமாக இருந்தன. இந்தியாவிற்குள் அதை எதிர்த்து மிக தீவிரமாக இங்குள்ள சில எதிர்கட்சிகள் செயல்பட்டன என்றால் உலகளவில் அந்த எதிர்ப்பை கொண்டு சேர்க்கும் வேலையை பாகிஸ்தான் செய்தது. இந்தியாவில் காங்கிரஸ் உட்பட உள்ள எதிர்க்கட்சிகள் நேரடியாக அதை எதிர்க்காமல் வேறு காரணங்களை கூறுவது போல் தங்களது எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் ஜம்மு காஷ்மீர் மக்கள் விஷயத்தில் தங்களுடைய கவலையை வெளிப்படுத்துவதாகவும் இது மீண்டும் இந்தியா பிரிவதற்கு காரணமாக அமையக்கூடும் என்றும் எல்லாம் கூறியிருந்தார்கள். ஆனால் இப்போது ஜம்மு மற்றும் காஷ்மீரை 2 மத்திய ஆட்சி பகுதிகளாக பிரித்த நடவடிக்கை சரியல்ல என்று பேசுகிறார்கள். ஜம்மு காஷ்மீர் விஷயம் மிகவும் சென்சிட்டிவான ஒரு விஷயம் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. பிரிவினைவாதிகள் என்று நிறைய பேர் இருந்த ஒரு மாநிலமாக இருந்தது ஜம்மு காஷ்மீர். அங்குள்ள அரசியல் கட்சிகளுமே மறைமுகமாக பிரிவினைவாதத்திற்கு ஆதரவளித்து வந்தன என்பதுதான் உண்மை. காரணம், தனி நாடாக மாறினால் அரசியல் கட்சிகள் தான் மிகுந்த லாபம் அடைவார்கள் என்பது தெரிந்த விஷயம்தான். அதனால் ஜம்மு காஷ்மீரில் உள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் எல்லாம் பிரிவினைவாதிகளிடம் மென்மையான அணுகுமுறையை கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்ததால் அந்த மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு 370 திடீரென ரத்தாக்கினால் பிரிவினைவாத சிந்தனைக்கு மனம் மாற்றப்பட்டுள்ள மக்கள் போராட்டங்களை நடத்துவார்கள். எனவே அத்தகைய அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காத விதத்தில் உளவுத்துறை, காவல்துறை மற்றும் ராணுவத்தின் சேவைகளை பயன்படுத்தி மிகவும் தந்திரபரமாக 370வது சட்டப்பிரிவை நீக்கியது நரேந்திர மோடியின் அரசு.
அந்த நேரத்தில் அதை மத்திய ஆட்சி பகுதியாக நிர்வகிப்பதுதான் மிகவும் சிறந்த வழியாக இருந்தது. நாளைய நலனுக்கான ஒரு முதலீடு போல் அந்த நடவடிக்கையை பார்க்கலாம். அதையும் ஜனநாயக முறைப்படி வாக்களிக்கும் மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளதாக சிலர் கூறுகிறார்கள். ஆனால் அது தற்காலிகமான நடவடிக்கைதானே தவிர ஜம்மு காஷ்மீர் எக்காலமும் மத்திய ஆட்சி பகுதியாக நீடிக்கப் போவதில்லை. அது மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போன பயங்கரவாதம் படர்ந்து கிடந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது அதில் நிச்சயம் சில விஷயங்களை தற்காலிகமாக தியாகம் செய்ய வேண்டியது அவசியமாகும். 370வது சட்டப்பிரிவை ரத்து செய்தே 4 ஆண்டுகள் ஆகின்றனவே, இப்போதும் இதனால் அதுபோலவே தொடர்கிறது என்று சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். ஏற்கனவே அது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டுள்ள நிலையில் நீதிமன்ற தீர்ப்பு என்னவென்று அறியாமல் தற்போதுள்ள கட்டுப்பாடுகளை முழுமையாக அகற்ற முடியாது. காரணம், அவசரகதியில் செய்யும் விஷயங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். இப்போது 370வது சட்டப்பிரிவை ரத்தாக்கிய நடவடிக்கை சரிதான் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திடீரென ஒரு நாள் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அந்த சட்டப்பிரிவை ரத்தாக்கிய போது அரசியல் கட்சிகள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிப்பார்கள். மக்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து பல பிரச்சனைகள் உருவாக்கும். அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மத்திய அரசு அங்கு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி அதை 2 மத்திய ஆட்சி பகுதிகளாக மாற்றியது. அதனால் மக்கள் உண்மை நிலையோடு ஒத்துப்போக கால அவகாசம் தேவைப்படும். 370வது சட்டப்பிரிவை ரத்து செய்ததால் ஜம்மு காஷ்மீர் மக்களின் வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும், அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துதான் உள்ளதென்றும், அங்கு அமைதி நிலவுகிறது என்றும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் வாயால் சொல்வது போதாது, அவர்கள் அனுபவத்தின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் சில ஆண்டுகள் மத்திய ஆட்சி பகுதியாக தொடர்ந்தது. இப்போது ஜம்மு காஷ்மீர் மக்கள், குறிப்பாக இளைஞர்களும் பெண்களும் மத்திய அரசின் நடவடிக்கை சரியானதுதான் என்று புரிந்து கொண்டுள்ளார்கள். அது தங்களுடைய நலனுக்கானதுதான் என்று மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இன்று அங்குள்ள மக்கள் நிம்மதியோடு குடும்பத்தோடு பார்க்குகளில் சென்று நேரம் செலவு செய்ய முடிகிறது. நினைத்த நேரத்தில் நகரங்களுக்கு சென்று பொருட்கள் வாங்கி வர முடிகிறது. பாடலாம், ஆடலாம், வேலைக்கு செல்லலாம், ஊடகங்களில் தோன்றலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. எல்லா விதங்களிலும் அனைத்து வசதிகளோடும் நிம்மதியாக வாழ முடிந்த ஒரு மாநிலமாக ஜம்மு காஷ்மீர் மாறியுள்ளது. இதை நமது சொந்த கருத்தாக நாம் சொல்லவில்லை. யூடியூபில் ஜம்மு காஷ்மீர் மக்களின் கருத்துக்களை பார்த்தால் அதில் பெண்கள் உட்பட ஏராளமானவர்கள் கருத்து கூறியுள்ளதை பார்க்க முடியும். அவர்களில் பெரும்பாலானவர்கள் இப்போதுள்ள ஜம்மு காஷ்மீர் நிலவரத்தில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இன்று அங்கு பயங்கரவாத செயல்கள் இல்லாமல் போயுள்ளன. மக்கள் சுதந்திரமாக எங்கும் செல்ல முடிகிறது, நிம்மதியாக வாழ முடிகிறது, பிரிவினைவாதம் குறைந்துள்ளது என்று கூறுகிறார்கள் அவர்கள். நிறைய முதலீடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன, தொழில்கள் தொடங்கப்பட்டுள்ளன, வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மொத்தத்தில் ஜம்மு காஷ்மீரில் மிகப்பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரை 2 மத்திய ஆட்சி பகுதிகளாக மாற்றியதால் தான் இவையெல்லாம் சாத்தியமானது. அவ்வாறு செய்யாமல் அங்கு உடனடியாக தேர்தல் நடத்தியிருந்தாலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு மிகவும் குறைவுதான். உள்ளூர் கட்சிகள் தான் வெற்றி பெற்றிருக்கும். ஒமர் அப்துல்லாவோ மெஹபூபா முப்தியோ முதலமைச்சராக இருப்பார்கள். 370வது சட்டப்பிரிவை ரத்து செய்துள்ள நிலையில் அதை மீண்டும் கொண்டு வருவதற்குத்தான் அவர்கள் முக்கியத்துவம் அளிப்பார்கள். அதற்காக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முயன்றிருப்பார்கள். அவர்களின் பதவிகளை தவறாக பயன்படுத்தி மக்கள் மத்தியில் தவறான புரிதலை ஏற்படுத்தியிருப்பார்கள். அதேபோல அவர்கள் அங்கு நல்லதொரு ஆட்சியை நடத்தியிருக்கவும் மாட்டார்கள். அவர்கள் நடத்தியுள்ள ஊழலையும் தவறான நடவடிக்கைகளையும் மறைப்பதற்காக மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை பரப்பியிருப்பார்கள். அதன் மூலம் மக்கள் அங்கு அனுபவித்துக் கொண்டிருந்த துயரங்கள் அனைத்திற்கும் காரணம் 370வது சட்டப்பிரிவை ரத்தாக்கிய நடவடிக்கைதான் என்று நினைத்து மத்திய அரசை தவறாக புரிந்து கொள்வார்கள். ஜம்மு காஷ்மீரின் உள்ளூர் கட்சிகள் இந்தியாவின் பாகமாக தொடர்வதை பெரிய அளவில் ஆதரிக்கவோ விரும்பவோ செய்திருக்கவில்லை 370 ரத்து செய்யப்படுவதற்கு முன்பு வரை. வெளிப்படையாக சொல்லவில்லையே தவிர பிரிவினைவாதத்தை ஆதரிக்கும் போக்கையே கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. இதுபோன்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த முடிவை எடுத்துவிட்டு உடனடியாக ஆட்சியை அதுவரை கொள்ளையடித்திருந்த அதே கட்சிகளிடம் கொடுத்தால் திருடன் கையில் சாவியை கொடுத்த கதை போல் ஆகிவிடும் அல்லவா? அதனால் மத்திய ஆட்சி பகுதியாக மாற்றி அங்கு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அதன் மூலம் சிறந்த ஆட்சி என்ன என்று அங்குள்ள மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து செயல்பட்டது மத்திய அரசு. அதற்கேற்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. நிச்சயம் அது தேவையான ஒரு நடவடிக்கையாக இருந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதோடு 2019 கொரோனா தொற்று பரவியிருந்ததும் ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் மக்கள் புதிய சூழலுக்கு பழக்கப்பட சிறிது கால அவகாசம் வேண்டும் என்பதுதான் முக்கியமான காரணம். வேறு எந்தவித நோக்கங்களையும் கொண்டதல்ல ஜம்மு காஷ்மீரை மத்திய ஆட்சி பகுதியாக மாற்றிய நடவடிக்கை. 370வது சட்டப்பிரிவு எக்காலமும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இந்தியாவிலிருந்து சற்று தள்ளி நிறுத்திய ஒன்றாக இருந்தது. அதை நீக்கிய பிறகு ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் மற்ற மாநிலங்களைப் போலவே மாறிவிட்டது. எனவே ஒரு நல்ல விஷயத்திற்காக தற்காலிகமாக சில விஷயங்களை சகித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உதாரணத்திற்கு தலைநகர் டெல்லியை எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் உள்ளது போல் நிலைமை அங்கு இருக்காது. அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்பதால் மத்திய அரசின்
அரசின் தலையீடுகளை தவிர்க்க முடியாது. எனவே ஜம்மு காஷ்மீரின் எதிர்காலத்திற்காகத்தான் தற்காலிகமாக அது மத்திய ஆட்சி பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. விரைவில் அங்கு தேர்தல் நடத்தப்படும். உச்சநீதிமன்றமும் ஜம்மு காஷ்மீரில் விரைவில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளது. எனவே தேர்தல் நடத்தப்படும். அதேபோல மத்திய அரசு எதனால் தற்காலிகமாக அதை மத்திய ஆட்சி பகுதியாக மாற்றியது என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால்தான் உச்சநீதிமன்றமே 370வது சட்டப்பிரிவை ரத்தாக்கிய நடவடிக்கை சரியென்று தீர்ப்பளித்துள்ளது. அதை இரண்டு மத்திய ஆட்சி பகுதிகளாக ஆக்கியதும் சரியான நடவடிக்கைதான் என்று மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள்.